தனது மூத்திரத்தை குடித்து மதனை இன்புறுமாறு சொன்ன பிரபலம். பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் என பலரால் அழைக்கப்படுபவர் மதன் ரவிச்சந்திரன். தான் முன்னேற யார் யார் காலெல்லாம் பிடித்தாரோ ஒரு காலகட்டத்தில் அவர்களின் காலை வாரிவிட்டு வாழ்ந்தவர் மதன் ரவிச்சந்திரன். சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்பு ஸ்டிங் ஆபரேஷன் என பெயரில் கேடிஆருக்கு மாமா வேலை செய்து அதை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் கேட்டதாகவும் தரவில்லை என்றதால் அதை வெளியே விட்டவர் மதன். ஆனால் அந்த ஸ்கெட்ச் போடப்பட்டது அண்ணாமலைக்கு என்றும் அதில் அண்ணாமலை சிக்கவில்லை என்ற கோபத்தால் கேடிஆர் வீடியோவை வைத்து அண்ணாமலையை அழிக்க திட்டமிட்டார். அந்த காலகட்டத்தில் தமிழக இளைஞர்களின் ஆதரவு எதிர்பார்த்ததை விட அண்ணாமலைக்கு அதிகம் இருந்ததால் மதன் ரவிச்சந்திரன் திட்டம் பலிக்கவில்லை. தொடர்ந்து அண்ணாமலை பற்றி அவதூறு கூறி ஒருமையில் பேசி வழக்கம் போல வெட்டி ஒட்டிய ஆடியோ ரெக்கார்டுகளை பரப்பி சிற்றின்பம் காண முயன்றார். ஆனால் அதுவும் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. தொடர்ந்து தமிழக பாஜகவிற்கும் அண்ணாமலைக்கும் எதிராக எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளும் தோல்வியில் முடிகிறது என தெரிந்தவுடன் தலைமறைவானார். கடந்த 1.5 வருடங்களாக மதன் ரவிச்சந்திரன் எங்கிருந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார், உயிரோடுதான் இருக்கிறாரா இல்லை செத்துவிட்டாரா என பலர் கேள்வி எழுப்பி கொண்டு வந்தனர். இப்பொழுது திடீரென முளைத்து KGF ராக்கி பாய் போல பில்டப்ஸ் கொடுத்து வீடியோக்களை வெளியிட்டுள்ளார். ஓலா கார் ஆட்டோக்களை ரோட்டில் ஓட்டி பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த மதன் ரவிச்சந்திரன் ஓலாவை வீடியோ பார்க்கும் நபர்களின் காதில் ஓட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் பாஜக ஆதரவாளர்களாகவோ யார் யாரெல்லாம் வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ்களாகவோ குறிப்பாக மாற்று சித்தாந்தம் உடையவர்களாக உள்ளாரோ அவர்களை டார்கெட் செய்து ஸ்டிங் ஆபரேஷன் என இவரே கூறிக்கொள்ளும் மாமா வேலையை பார்த்துள்ளார். இந்நிலையில் பேசு தமிழா பேசு நிறுவன தலைவர் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களை பற்றி பல அவதூறுகளை மதன் ரவிச்சந்திரன் கூறியிருந்தார். அதற்கு பதிலடி தரும் வகையில் ராஜவேல் நாகராஜன் அவர்கள் நேற்று அவருடைய சேனலில் வீடியோ ஒன்று வெளியிட்டார். அதில் பல திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார். வீடியோவின் இறுதியில் என்னுடைய தயாரிப்பு ஒன்று இருக்கிறது, ஹோம்மேடு தான், அதை குடித்து இன்புறு என கூறியிருந்தார். அந்த காணொளி இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. கடைசியா ஒண்ணே ஒண்ணு, இந்த பாட்டிலோட சேர்ந்து இன்னொரு பாட்டிலும் இருக்கு, அது என்னுடைய தயாரிப்பு மதன் ரவிச்சந்திரனுக்காக, இட்ஸ் அ ஹோம்மேட் தயாரிப்பு. ஓகே, அதையும் அவன் குடித்து இன்புற வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். அது என்னன்னு உனக்கு புரியல? மதனுக்கு புரியும்.